Milky Mist, quality and tasty dairy products for every Indian. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. நேற்று இரு அவைகளின் கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், கற்க கசடர என தொடங்கும் திருக்குறளை சுட்டிக்காட்டி புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசினார். அவரைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் 27 முறை தமிழகம் என்ற சொல் இடம்பெற்றது. இன்று தனது 4வது பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அவர் ஏற்கனவே தாக்கல் செய்த பட்ஜெட்டுகளில் புறநானூறு, திருக்குறள் போன்றவற்றை மேற்கோள் காட்டியுள்ளார். போன வருடம் 2021 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற குறளை மேற்கோள் காட்டி பேசினார். அதேபோல அப்போது பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப, நாட்டு வைந்து என்ற குரலையும் சுட்டிக்காட்டினார். 2020 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது பூமி திருத்தி உண் என ஆத்திச்சூடி மேற்கோளுடன் பேசினார் நிர்மலா சீதாராமன். 2019 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கலின் போது புறநானூற்றிலிருந்து பிசிராந்தையாரின் யானை புக்க புலம் போல என தொடங்கும் பாடலை மேற்கோள் காட்டினார். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதும் திருக்குறளிலிருந்து மேற்கோள் காட்டுவது வழக்கம். இந்த வழக்கத்தை முதன்முறையாக 1996 ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பின்பற்றி வந்தார். 2008 ஆண்டு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது ஷேக்ஸ்பியரை மேற்கோள் காட்டினார். 2013 ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்ற திருக்குறளை வாசித்து அதற்கான ஆங்கில விளக்கத்தையும் அளித்தார். இந்நிலையில் பட்ஜெட் தாக்கலில் தமிழ் என்றால் அதன் தயாரிப்பிலும் நிதி நிர்வாகத்திலும் தமிழர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரியான சோமநாதன் இந்த வருடத்தின் பட்ஜெட் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னின்று நடத்தினார். இவர் ஏற்கனவே உலக வங்கியில் பணிபுரிந்தவர். அதேபோல போன வாரம் மத்திய தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்ட அனந்த நாகேஸ்வரன் மதுரையைச் சேர்ந்தவர். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பொறுப்பேற்கும் 4வது தமிழர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இருந்தவர். இதற்கு முந்தைய தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் ஒரு தமிழர். அதேபோல அதற்கு முன்பு தலைமை பொருளாதார ஆலோசகர்களாக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன் மற்றும் ரகுராம் ராஜன் ஆகியோரும் தமிழர்களே. பட்ஜெட் சார்ந்து தமிழும் தமிழர்களும் இருப்பது தமிழ்நாட்டின் பெருமை மிகு தருணங்கள்தான். நிர்மலா சீதாராமன் தனது 4வது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்த நிலையில் எதிலிருந்து மேற்கோள் காட்டவுள்ளார் என்ற எதிர்பார்ப்பும் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு போலவே பொலுத்திருந்தது. மகாபாரதத்தின் சாந்தி பருவ அத்தியாய வரிகளை மேற்கோள் காட்டி வரி விதிப்பு குறித்து நிர்மலா சீதாராமன் பேசினார். Milky Mist, quality and tasty dairy products for every Indian.